எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களை நான் பணிவோடு கேட்கிறேன். இதை நான் ஆதாரத்தோடு எந்த நேரத்திலும் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். இது குறித்து நீங்க விவாதிக்க தயாரா? நாங்கள் தயார். ஒரு பொதுவான இடத்திலே நீங்கள் அறிவியல் ஊடக நபரும் பத்திரிகை நபர்களும் அங்கே வரவழைத்து நீட் தேர்வை பற்றி அலசி ஆராய்ந்து நீங்களும் பேசுங்கள், நாங்களும் பேசுகிறோம். மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். அவருடைய முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்து வந்துவிட்டா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. 9 மாத கால ஆட்சியில் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் கிடையாது. 9 மாத கால ஆட்சியிலே அதிகார வர்க்கங்கள் தலை தூக்கி நின்று எல்லா துறைகளிலும் போனது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு கொள்ளையெடுப்பதற்கு தான் வந்திருப்பதாக மக்கள் பார்க்கின்றார்கள். மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சவால் விடுறார். நேற்றைய தினங்களில் ஒரு சவால் விட்டுருக்கார். ஒரு காணொலி காட்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பொழுது சவால் விட்டுருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் என்னுடைய சவாலை ஏற்று வருவீங்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக நம்முடைய சவாலை ஏற்கிறோம். நீட் தேர்வு எந்த ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது, யாருடைய ஆட்சியிலே அது வருவதற்கு நச்சு விதை தமிழகத்திலே ஊன்றப்பட்டது. நாங்கள் தயார். ஒரு பொதுவான இடத்திலே நீங்கள் அறிவியல் ஊடக நபரும் பத்திரிகை நபர்களும் அங்கே வரவழைத்து நீட் தேர்வை பற்றி அலசி ஆராய்ந்து நீங்களும் பேசுங்கள், நாங்களும் பேசுகிறோம். மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும்.